மார்ச் மாதம் 13 தேதி இன்றைய இறை வார்த்தை லூக்கா 4:24. இயேசு நாசரேத்துக்கு வந்திருந்தபோது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனித வாழ்வில் இறை நம்பிக்கை அடித்தளமாக இருக்கிறது. கடவுள் நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். கடவுளை நம்பி வாழும்போது நாம் கைவிடப்பட மாட்டோம். கடவுள் மீது கொண்ட நம்பிக்கை நமக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. பழைய ஏற்பாட்டில் எலியாவின் காலத்திலே கைம்பெண்கள் பலர் இருந்தாலும் சாரிபாத்திலிருந்த கைம்பெண் எலியா இறைவாக்கினருக்கு உணவு தர முன்வருகிறார். அதனால் பஞ்சகாலமாக இருந்தாலும் அவருடைய பாத்திரத்திலே வைத்திருந்த மாவும் கலயத்தில் வைத்திருந்த எண்ணெயும் பஞ்சகாலம் முடிகின்ற வரையில் தீரவில்லை. அவளுக்கு தொடர்ந்து அந்த மாவும் எண்ணெயும் இருந்து கொண்டே இருந்தது. காரணம், இறைவாக்கினரை நம்பினார், அவருக்கு பணிவிடை செய்தார். அதேபோல் எலிசாவின் காலத்தில் சீரியா நாட்டு படைத்தளபதி நாமான் தொழுநோய் உற்றிருந்தான். அவன் இறைவாக்கினரை பற்றி கேள்விப்பட்டு அவரை பார்ப்பதற்கு வந்தான். யோர்தான் ஆற்றில் 7 முறை குளித்து செல் என்று சொன்னபோது அவன் தயங்கினான். ஆனால் அந்த பணிப்பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு நம்பிக்கையோடு அவன் சென்று ஆற்றிலே 7 முறை குளித்து எழுகிறான். சிறு குழந்தையின் உடலைப் போல அது மாறுகிறது. இதை பற்றி இந்த 2 நிகழ்வுகளையும் தொழுகை கூடத்திலே மக்களுக்கு சொன்னபோது சொந்த ஊரில் மக்கள் எதிர்க்கிறார்கள். ஏனென்றால் அவர் சொன்ன 2 நிகழ்வுகளுமே யூதர் அல்லாதவர்கள், பிற இனத்தவர், அவர்கள் எப்படி கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார்கள், கடவுளிடமிருந்து எப்படி நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்ற அந்த 2 எடுத்துக்காட்டுகளை கேட்ட பிறகு இவர்களுக்கு கோபம் வருகிறது. வேற நம்ம மக்கள் யாருமே இல்லையா, எதற்கு பிற இனத்து மக்களை இவர் எடுத்து சொல்ல வேண்டும், நம்மை அவமானப்படுத்துகிறார் என்ற ஒரு நிலையிலே சொந்த ஊரில் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள், அவரை கொலை செய்யவும் திட்டமிடுகிறார்கள். ஊருக்கு வெளியில எடுத்துட்டு போயிட்டு மலை உச்சிலிருந்து கீழே தள்ளணும் என்று அவர்கள் பிளான் பண்றாங்க. ஆனா கடவுளுடைய திட்டம் வேறு. அவர்கள் வழியே சென்று அவர்களோடு சென்று தம் வழியே போனார் என்று நற்செய்தியாளர் பதிவு செய்திருப்பார். அவருக்கு அந்த குறிப்பிட்ட நேரம் வரவில்லை, அதனால் யாரும் அவரை தொட முடியாது. அன்பார்ந்தவர்களே, இந்த சொந்த ஊரில் இயேசு புறக்கணிக்கப்படுகிறார். அவருடைய சீடர்களும் அத்தகைய புறக்கணிப்பை இந்த உலகில் சந்திப்பார்கள் என்பது ஒரு பாடம். அதே போல நம்பியவர்கள், அந்த சாரிபாத் பெண்ணும் நாமான் படைத்தளபதியும் தங்களுடைய நம்பிக்கையினால் நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள். நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இயேசுவின் சீடர்களாக இருக்க முன்வருகிறோம், இயேசுவின் வார்த்தைகளை கேட்போம், அதன்படி நடப்போம், நம்பிக்கையின் மக்களாக வாழ்வோம், நம்பிக்கையின் பலனையும் பெறுவோம். ஜெபம் செய்வோம். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, எங்களுடைய வாழ்வில் பல சமயங்களில் நாங்கள் உம்மை நம்புவதில் தயக்கம் காட்டுகிறோம், அதற்காக மனவருந்துகிறோம். உம்மையே நம்பி உம்மிலே வாழ உம்வழி நடக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இறை ஆசியே.